புது டிவி சேனல் ஓபன் பண்ண போறாரா நம்ம தளபதி விஜய். அந்த வதந்திய நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நடிகை. இந்த ஒரு சீன் போதும் சாய் பல்லவிக்கு கண்டிப்பா அவார்டு நிச்சயம். நீ தைரியம் இருந்தா நேர்ல வாடா அப்படின்னு மிரட்டிருக்காரு ஜோர்ஜ் ஜார்ஜ். இயக்குனர் ஒருத்தர் தன்னோட உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காரு. இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம். கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் கடந்த 27ஆம் தேதி ஒரு பெரிய மாநாட்டையே நடத்தி ரசிகர்கள் தொண்டர்கள் தமிழக மக்கள்னு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருந்தாரு. அடுத்ததா வர டிசம்பர் மாசம் தமிழகம் முழுக்க போய் மக்களை சந்திச்சு தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தமிழக வெற்றி கழகம் சம்பந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் மக்களை போய் அடையணும் அப்படிங்கறதுக்காக தமிழ் ஒளி அப்படிங்கிற பேர்ல 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு சேனலை சீக்கிரமாவே தொடங்க போறாராம் நம்ம விஜய். இதுக்கான வேலைகள் இப்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. சமீப காலமா சீரியல்ஸ்ல இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற விஷயம் அதிகமாவே நடந்துட்டு இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல கூட வசந்த் விலக போறதா சொல்லி அவருக்கு பதில வெங்கட் டாக் பண்ணாரு. அதே மாதிரி இதே பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல கதிர் வைஃப் கேரக்டர்ல ராஜி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஷாலினி இந்த சீரியல் இனிமே நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற வதந்தி காட்டு தீ மாதிரி பரவ இப்ப அவங்களே சைலன்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க. ஷாலினி தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல விட்டு விலகறதா ஒரு வதந்தி வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை யாரும் நம்பாதீங்க. நான் எப்பவுமே உங்களை ராஜியா அதுல தொடர்ந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ரசிகர்கள் ஹாப்பி, இதுக்கு மட்டும்தான் ஹாப்பியா ரசிகர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே பூரிச்சு போயிருக்காங்க. எஸ், அமரன் படத்துல சாய் பல்லவி நடிச்சிருக்க கூடிய ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு ரசிச்சு பார்த்தவங்க பர்டிகுலரா இந்த ஒரு சீனுக்காகவாவது கண்டிப்பா சாய் பல்லவிக்கு அவார்டு நிச்சயங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. முகுந்தன் கேரக்டர்ல நடிச்சிருக்க கூடிய சிவகார்த்திகேயன் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அங்க குண்டு சத்தம் கேட்கும், வெடி சத்தம் கேட்கும், அத்தனை பதட்டமும் அத்தனை கேள்விக்குறிகளையும் தன்னுடைய முகத்துல காமிச்சு அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்காங்க சாய் பல்லவி. சோ இந்த ஒரு சீனுக்கு கட்டாயம் அவார்டு நிச்சயம் அப்படின்னு ரசிகர்கள் பல பேரும் இந்த ஒரு விஷயத்த பர்டிகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வித்தியாசமான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர் தான் வில்லனும் குணச்சித்திர நடிகருமான நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ். சமீபத்துல இவருடைய ப்ரொடக்ஷன்ல உருவான பனி படத்தை பத்தி FB ஒரு விமர்சகர் தப்ப தப்பா சொல்ல அவருக்கு போன் பண்ணி மிரட்டிருக்காரு. தைரியம் தான் நீ நேர்ல வாடா அப்படின்னு அவர் பேசினதும் இணையதளத்துல கசிய தொடங்கிருக்கு. இத மறுக்காம அதுல பேசிருக்கதெல்லாம் நான் தான், ஏன் பேசின, எத்தனையோ நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா பர்டிகுலரா இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு வெப்சைட்டா போய் எல்லா சோசியல் மீடியாவிலயும் சேம் என்னோட படத்தை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேசி மக்கள் கிட்ட தப்பான ஒரு விஷயத்த பரப்பினாரு. அதுதான் எனக்கு செம்ம கடுப்பு உண்டாக்கிருச்சு. நான் ஒண்ணு பெரிய பணக்காரன் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த படத்தை எடுத்தேன். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ரொம்ப ஈஸியா விமர்சன ரீதியா ஒரு தப்பான கருத்தை மக்கள் மனசுல திணிக்கிறத என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிருக்காரு ஜோர்ஜ் ஜார்ஜ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கன்னட இயக்குனரான குரு பிரசாத் தன்னோட உயிரை தானே எடுத்திருக்காரு. பெங்களூர்ல தூக்குல தொங்கின நிலைமையில கன்னட இயக்குனர் குரு பிரசாத்தினுடைய சிதைந்த உடலை மீட்ட போலீஸ்காரவங்க வழக்கு பதிவு செஞ்சு இப்ப விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. கன்னட இயக்குனரான குரு பிரசாத் 2006ஆம் வருஷத்துல மாதா திரைப்படத்தின் மூலமா அறிமுகமாகி 2009ஆம் வருஷம் எட்டேலு மஞ்சுநாதா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு இவரு கர்நாடக மாநில திரைப்பட விருதினையும் வின் பண்ணாரு. 2024ஆம் வருஷம் வெளியான ரங்கநாயக்கா அப்படிங்கிற படம் வசூல்ல பெரும் சரிவை சந்திச்சுச்சு. 2019ஆம் வருஷம் தங்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கிக்கிட்டு பணம் செலுத்தல அப்படின்னு குரு பிரசாத் மேல புத்தக கடை நடத்தக்கூடிய லட்சுமிகாந்த் புகார் ஒன்னு கொடுத்திருந்திருக்காரு. புகார்ல லட்சுமிகாந்த் என்ன சொல்லியிருந்தார்னா, குரு பிரசாத் தங்கிட்ட மாணவர்களுக்காக 100 புத்தகங்களுக்கு தள்ளுபடி கேட்டாரு. 75 புத்தகங்கள் கொண்ட 5 தொகுப்புகளை வாங்கினாரு. ஆனா அதுக்கான தொகைய மொத்தம் 65,000 பணம் அவரு கொடுக்கவே இல்ல. அட்ரஸையும் எனக்கு மாத்தி கொடுத்துட்டாரு. இந்த சிச்சுவேஷன்ல பெங்களூர்ல மத நாயக்க ஹல்லியில இருக்கக்கூடிய அவருடைய குடியிருப்புல இருந்து துர்நாற்றம் வீசுறத கவனிச்ச அக்கம்பக்கம் வீட்டை சேர்ந்தவங்க இன்னைக்கு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவருடைய வீட்டுக்கு போய் பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல வீட்டோட மின் விசிறியில தூக்குல தொங்குன நிலைமையில குரு பிரசாத்தினுடைய உடல் சிதைந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கு. ரங்கநாயக்கா படத்தினுடைய தோல்வியால ஏற்பட்ட நிதிச்சுமை காரணமா, மன அழுத்தம் காரணமா குரு பிரசாத் தற்கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நவம்பர் 2ஆம் தேதியில இருந்து அவருக்கு 52வது பிறந்த நாள் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.